ஸ்ப்ரிங்கில் அதாவது ஸ்னோ முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எது ஃபாரினர் வீடு எது வந்து இந்தியன் வீடுன்ட்டு. சூப்பராக இருந்துச்சுன்னா அது ஃபாரினர் வீடு, இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் வளர்ந்து இந்த மாதிரி ஃப்ளவராக இருந்துச்சுன்னா அதுதான் இந்தியன் வீடு. ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியாது, அவங்க பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க, டெய்லி பண்ணுவாங்க. நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். லான் மூவர் அதாவது புல் வெட்டுற மிஷின், இது வந்து எலக்ட்ரிக்லையும் இருக்குது கேஸ்லையும் இருக்குது. பட் எந்த வந்து எலக்ட்ரிக் ஸோ பேட்டரி போட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் போதும், அது ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படியே அந்த புல் மேலே தள்ளினா உங்களுக்கு அந்த தள்ளும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த எண்டிங்கெல்லாம் போதும் அதெல்லாம் கட் ஆயிரும். ஆங்கில கிளீன் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், வளர்ந்த புல்லுக்கும் கட் பண்ண புல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அது எலக்ட்ரிக்னால இன்னும் ஈஸி லைட் வெயிட்டாக இருக்கும். கட் பண்ணும்போது சைட் வாக்கெலாம் நிறைய கிராஸாக விழுந்துடும், ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் இந்த ப்ளோவர். இதை வச்சு ஈஸியாக அங்கே க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடெல்லாம் எஜ்ஜு பெல்லாம் ட்ரிம் பண்ண முடியாது, அதுக்குன்னு தனியாக எஜ்ஜர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும்.